இப்போ ஜார்க்கண்ட்ல அடுத்த மாசம் எலெக்ஷனுங்க. நேத்து மொத்தமா ஒரு கும்பல் போய் சேர்ந்திருக்கு வேற கட்சியில. வெக்கமான சூடு சொரண இருக்கிற யாராவது சங்கி பயல்களோட இருப்பானா, பிஜேபியில இருப்பானா அப்படின்னு புளிச்சுன்னு துப்பிட்டாரு. எனக்கு மோடியை நினைச்சுதாங்க ரொம்ப வருத்தமே. தேர்தல் ஆணையத்தோடு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் அரசியல் கட்சிகளோட தான் தேர்தல் கூட்டணி வைப்பீங்க, ஆனா காவிகள் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தோடய கூட்டணி வைப்பானுங்க. தேர்தல் ஆணையத்துடைய உதவியோட எல்லா உருட்டு வேலையும் செய்ய தெரியும் நம்ம மோடிஜிக்கு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் லேட்டா இந்த மாநிலங்களுக்கு தேர்தல் வைக்கிறாங்க. வணக்கம் தோழர்களே. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் உங்களுக்கே கட்டம் சரியில்லைங்க. காவிகளுக்கே கட்டம் சரியில்லைன்னா பாருங்களே, 2024 எப்ப பிறந்துச்சோ அப்ப இருந்தே மோடி பாவங்க புலர் புலர்னு பொறணி அடி வாங்குறாரு, சிக்கி சீரழிகிறாருங்க, நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காருங்க. வர்றவன் போறவன் சின்ன பையன் பெரிய ஆளுன்னு அத்தனை பேரும் வச்சு செய்யறாங்க. ஒரு மனுஷன் எம்பிட்டுத்தான் தாங்குவாரு? கடைசியில வெளியே தெரியாம மனுஷன் எங்க அண்ணன் வடிவேலு மாதிரி நிக்கிறாரு பாருங்க, வேற லெவலுங்க. ஆனா என்ன ஆகி போகுது, கூட இருந்தவங்களே குளிய பறிச்சு தள்ளி விட்டுறாங்க. இப்போ ஜார்க்கண்ட்ல அடுத்த மாசம் எலெக்ஷனுங்க. நேத்து மொத்தமா ஒரு கும்பல் போய் சேர்ந்திருக்கு வேற கட்சியில. என்னையான்னு கேட்டா, நாங்க நீங்க இருக்க மாட்டோம்னு எம்எல்ஏ 50 பேரும் மொத்தமா போய் சேர்ந்துருச்சுங்க. கூண்டோட கட்சியே காலி ஆகி கிடக்கு. சரி, இங்கதான் ஜார்க்கண்ட்ல தான் இப்படின்னா மகாராஷ்டிராவிலயே அடுத்த மாசம் தேர்தல். மகாராஷ்டிராவில உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா கட்சியில சஞ்சய் ராவத்னு ஒரு ஆள் இருக்கார். எப்பவுமே கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிப்பாரு, தாட்சினையே பார்க்க மாட்டாருங்க. மனுஷன் வந்து முகத்தாச்சனை பார்த்து சரி பாவம் பிழைச்சு போங்கடா அப்படின்னு காவிகளை மன்னிக்க மாட்டாரு, கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சிருவாரு. அவர் தான் இன்னைக்கு அடிச்சுக்காரு. டே, வெக்கமான சூடு சொரண இருக்கிற யாராவது சங்கி பயல்களோட இருப்பானா, பிஜேபியில இருப்பானா அப்படின்னு புளிச்சுன்னு துப்பிட்டாரு. எனக்கு மோடியை நினைச்சுதாங்க ரொம்ப வருத்தமே. இந்த ரெண்டு எலெக்ஷனை பார்க்கறதா, உள் வீட்டுக்காரங்க பண்ற துரோகத்தை பார்க்கறதா, அல்லது எதிர்கட்சிக்காரங்க மிதிக்கிறத பார்க்கறதான்னு மனசை சிக்கி சீரழிறாரு. பாவமா இருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சு தானே உங்களுக்கு தெரியுங்க. ஜார்க்கண்ட் மாநிலம், அங்க சிபுசோரனுடைய கட்சி தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அந்த கட்சியில இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கவர் ஹேமந்த் சோரன். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஹேமந்த் சோரன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூக்கி அமலாக்கத்துறை ஜெயிலில் போட்டுச்சு. உச்ச நீதிமன்றம் செம்மையா அடிச்சு வெளுத்து தூக்கி எரிஞ்சு இவருக்கு ஜாமீன் கொடுத்துச்சு. இப்போதான் அவர் வெளியே வர்றாரு. இந்தியா கூட்டணி அங்கே வளமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தான் இது திடீர்னு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இந்த பாஜக இருக்குல்ல, எப்படியாவது சிபுசோரனை ஆட்சியை விட்டு இறக்கிட்டு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு பாஜக நினைக்க, இந்தியா கூட்டணி நினைக்குது ஆட்சியை தக்க வச்சுக்கணும், அதுக்கு நம்ம என்ன அடி அடித்தாலும் அடிச்சாடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இங்கே பாஜகவுக்கு பள்ளம் பறிக்கப்பட்டது. அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் எம்எல்ஏக்களும் கூண்டோட போய் இவ்வளோ நாள் எதிரிகளாயிருந்த ஹேமந்த் சோரன் காலில் விழுந்து கட்சியில் சேர்ந்துட்டானுங்க. இதுல என்ன பிரமாதம் தெரியுங்களா? லோயிஸ் மராண்டின்னு ஒருத்தர் மூத்த தலைவர் பிஜேபியில, அவர் யாரு தெரியுங்களா, 2014 இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காருல ஹேமந்த் சோரன், அவர் எதிர்த்து களத்துல நின்னு ஜெயிச்சவர். 2014 ஹேமந்த் சோரனை ஜெயிச்சவர். 2019 வெறும் 13,000 சில்லற ஓட்டுல ஹேமந்த் சோரன்ட்ட தோத்து போறாரு. 2020 இடைத்தேர்தலையும் ஹேமந்த் சோரனை தான் எதிர்த்து நிக்கிறார். தன்னுடைய வாழ்நாளே எதிர்கட்சிகளை எதிர்ப்பது, காவிகளை காப்பாற்றுவதுன்னு இருந்த மனுஷன் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அவரோட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போய் யாரை எதிர்த்து களத்தில் நின்னாரோ, யாருக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்று வாழ்நாள் முழுசும் கடந்தாரோ அதே கட்சியில போய் சேர்ந்துட்டார். கதர்றானுங்க, காவிகள் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா, வர்ற மாசம் 13ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் 2 கட்டமா தேர்தல் நடக்குதுங்க. இப்படி தேர்தல் நடக்கும்போது மொத்தமா அள்ளிட்டு போயிட்டாரு இந்த மனுஷன்னு சொல்லி நம்ம மோடிஜி ரொம்ப நொந்து போயிருக்கிறாராம், மனசே சரியில்லையா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஜார்க்கண்ட்லயும் மகாராஷ்டிராவிலையும் லேட்டா தேர்தல் நடக்குது. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடக்கும்போது, ஹரியானா தேர்தல் நடக்கும்போது இங்கே நடத்திருக்கணும். ஆனா ஏன் நடத்தல, அது ரெண்டு முக்கியமான இடம், அந்த தேர்தலெல்லாம் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட்டுக்கு வருவோம் அப்புறம் வந்து மகாராஷ்டிரா போவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தேர்தல் ஆணையத்தோடு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகளோட தான் தேர்தல் கூட்டணி வைப்பீங்க,
ஆனா காவிகள் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தோடைய கூட்டணி வைப்பானுங்க. தேர்தல் ஆணையத்துடைய உதவியோட எல்லா உருட்டு வேலையும் செய்ய தெரியும் நம்ம மோடிஜிக்கு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் லேட்டா இந்த மாநிலங்களுக்கு தேர்தல் வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே மகாராஷ்டிரால காவிகளை மக்கள் கதற விட்டுட்டு இருக்கிறாங்க. காவிகள் அங்க என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆட்சி எப்படா காப்பாத்துறன்னு பயந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிவசேனா ஜெயிச்சு அங்க சிவசேனா கூட்டணி கட்சிகள் ஆட்சியில இருந்தாங்க. அந்த ஆட்சியை கெடுத்து அந்த ஆட்சியை களைச்சு விட்டு அந்த ஆட்சியில அதாவது குறிப்பா சிவசேனா கட்சியை ரெண்டா உடைச்சு ஒரு துரோகி இருந்தாரு. அந்த துரோகி யாருடா? ஏக்நாத் ஷிண்டே. இன்னைக்கு முதலமைச்சரே அவர் தான். கட்சியை உடைச்சு பாதி எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் ஆட்சியை கவுத்து விட்டவன் இப்ப அந்தாலும் முதலமைச்சர் ஆயிட்டவள. புரியுதா? இதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சு பிஜேபி துணை முதல்வரை போட்டு அங்க உட்காந்துக்கிட்டானுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை களைச்சு விட்டானுங்க. இதாங்க நடந்தது. இத புரிஞ்சுக்கிட்ட மக்கள் போன நாடாளுமன்ற தேர்தல்ல முடிச்சு விட்டாங்க. போறடம்லாம் அடி காலேஜுக்கு பேச போறான பிஜேபிக்காரன் அடிச்சு அனுப்புறாங்க பசங்க. இங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்க அடி, வெளியே போய் பொதுமக்கள்கிட்ட பேசினா பெண்கள் அங்க அடிச்சு விரட்டுறாங்க. இப்படி மகாராஷ்டிரா முழுதும் பிஜேபிக்கு எதிரான அலை வீசியது எப்போ? நாடாளுமன்ற தேர்தலின் போது. அதனாலதான் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சது பிஜேபி. அப்படி இருக்கும்போது இது சட்டமன்ற தேர்தல் வேற, அதனாலதான் வேணும்னே பின்னாடி வச்சாங்க. ரெண்டு கூட்டணி இருக்கு, இந்தியா கூட்டணி தனியா, இந்த பக்கம் பிஜேபியோடைய கூட்டணி. இந்தியா கூட்டணியில காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, மூன்றும் கூட்டணியா இருக்கு. மகா விகாஸ் அகாதி அப்படின்றத அதனுடைய பேர். இதுல என்ன நடந்திருக்குன்னா தேர்தலை ஒழுங்கா சந்திக்கணும்ல. அங்க இன்னைக்கு இருக்கிற உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி இருக்குல்ல, அதுல சஞ்சய் ராவத்னு ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் மானாங்கண்ணியா போட்டு மிதிப்பாரு. அவரை போய் நோண்டி விட்டுருக்கானுங்க, பொய்ய பரப்பியிருக்கானுங்க. ரெண்டு பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் ஜெயிக்கணும்னு காவிகள். அந்த ரெண்டு பொய் என்ன அப்படின்னா, ஒன்னு சஞ்சய் ராவத் இருக்கார் இல்லையா, அவர் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டாரு, சோ கட்சி மாற போறாருன்னு கிளப்பி விட்டுருக்கானுங்க. இந்த பக்கம் தேசியவாத காங்கிரஸ்னுடைய சரத் பவார், அவருடைய கட்சியை உடச்சு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாதி பேரை. அஜித் பவார்னு அவங்க அண்ணன் மகனே அங்கே போய் உட்காந்துருக்காரு பிஜேபி கூட்டணியில். அது வேற கதை, அது பெருசா பெருசா போயிடும். இந்த சரத் பவார் இருக்கார் இல்லையா, அவரு சிவசேனாவை கழட்டி விட போறாரு. தான் மகளை முதலமைச்சர் ஆகணும், சிவசேனா கூட போனா உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆகணும்னு நினைப்பாரு. அதனால உத்தவ் தாக்கரேக்கு எதிராக இங்கே தேசியவாத காங்கிரஸ் சதி செய்கிறது, தனது மகளான சுப்ரியாவை இங்கே முதலமைச்சராக வேலை பார்க்குது அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? இந்த ரெண்டு பொய்யை தெருவில் கழட்டி விட்டோம். ஒன்று ஞாபகம் வைங்க, மக்கள் என்ன பெரிய அளவில் கையில் ஃபோனை வச்சுட்டு சமூக வலைத்தளத்தில் இருக்காங்க. 40% மக்கள் தான் சமூக வலைத்தளத்தில் உட்காந்து ஊட்டிக்கி கிடக்கிறது. மிச்சாலெல்லாம் உழைக்கிறவங்க, காதல் ஏற்கிற செய்தியை நம்புறவங்க, அப்படி இந்த செய்தியை பரப்பி குழப்பத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு பொய் செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது சஞ்சய் ராவத்து காரி துப்பி இருக்கிறார். ஏதாவது சூடு சொரண வெக்கம் மான இருக்கிறவ யாராவது பிஜேபியோட சேருவானுங்க, எங்களுக்கு சுயமரியாதை இருக்குங்க, எவ்வளோ கேவலமான பொய்ங்க இது அப்படின்னு கோவப்படுறாரு. கோவப்பட்டு அவர் ரெண்டு மூணு ரீசன் சொல்கிறார், அதான் ரொம்ப முக்கியம்ன்றது. நான் எப்படி பொய்யை அமித்ஷாவை போய் சந்திப்பேன் சொல்லுங்க. எங்கள் கட்சியை உடைச்ச கும்பல் காவி கும்பல். உத்தவ் தாக்கரேனுடைய தலைமையில் சிவசேனா இருந்த கட்சியை உடைச்சி ஒரு துரோகியை ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சராக்கிற கட்சி இது, இந்த கட்சி. உத்தவ் தாக்கரேனுடைய ஆட்சியை கலைச்சது யாரு? பிஜேபி. உத்தவ் தாக்கரே ஆட்சியை கலைச்சது மட்டும் இல்லை, சிவசேனா கட்சியினுடைய கொடி, சிவசேனா கட்சியினுடைய சின்னம் எல்லாத்தையும் யார் கொடுத்தா? இந்த துரோகி ஏக்நாத் ஷிண்டே கொடுத்தது பிஜேபி. அப்படி இருக்கும்போது என்னைக்காவது அவுரங்கசீப்பும் அப்சல் கானும் நண்பர்களாக முடியுமா? அது மாதிரிதான் காவிகள் எங்கள் ஜென்ம விரோதி. வெக்கமான சூடு சுவர்ண இருக்கிற யாரும் காவியில் இருக்க முடியாது. நாங்கள் தன்மானம் மிக்கவர்கள், நாங்கள் காவி கும்பலோட இருக்க மாட்டோம்னு பொது வெளியில போட்டு அடிச்சிருக்கிறார். அவுரங்கசீப்பும் அப்சல் கான் சொல்றாரு இல்லையா, அது ஒரு பெரிய வரலாறுங்க. இந்த அப்சல் கான் அப்படின்றவர் பீஜப்பூர் சுல்தானினுடைய படை தளபதி. அவர் இங்கே வந்து கர்நாடகத்தில் அவுரங்கசீப்போட சண்டை போட்டு அவரவே கைது பண்ணுறதுக்கு காரணமாக இருந்து போயிட்டார். ரெண்டு பேரும் எதிரியாக இருந்தாங்க, அப்புறம் நண்பரானான்னு வச்சுக்கோங்களே. அவுரங்கசீப்பை முத முதல்ல கைது பண்ணுறதுக்கு பெரிய காரணமாக இருந்தால் அப்சல் கான். அதோட மத்திரில் சிவாஜி ஏமாத்தி பேச்சுவார்த்தை உடன்படிக்கைன்னு கூப்பிட்டு கொன்னார், துரோகம் பண்ணார் சிவாஜி. அந்த கதை பெரிய கதை. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, ஏன்னா கைது செய்த ஒருத்தன் அரசியலாக அவனுக்கு எதிரான ஒருத்தங்கிட்ட அவன் போய் எப்படியா சந்திப்பான்? அது மாதிரி தான் இந்த பிஜேபி. எங்களுக்கு அரசியல் எதிரிகள், நாங்கள் எப்படி போய் சந்திப்போம் பிஜேபியை?
அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்கு. இதுக்கு இடையில காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவா அங்க அரசியல் வியூகம் வகுத்து கொடுப்பாங்கல்ல, யார் ஜெயிப்பா, யார் இது பண்ணுவா, என்ன ஏது, இதெல்லாம் பண்ணா ஜெயிக்கலாம், இதெல்லாம் பண்ணா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல அரசியல் வியூகம் வைக்கிறவங்க, அரசியல் செயல்பாட்டாளர் ஒருத்தர். அவர் பேரு யோகேஸ்வர் யாதவ். அந்த யோகேஸ்வர் யாதவ் இந்திய கூட்டணிக்கு ஆதரவா மகாராஷ்டிரால இறங்கி பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தவரை மேடையில வச்சு இந்த கும்பல் அடிச்சிருக்கு. இது மக்கள் மன்றத்தில் பெரிய அளவில் காத்தா பரவிட்டு இருக்கு. அப்போ உனக்கு எதிராக பேசுனா நீ யாரை வேணாலும் அடிப்பியா, யாரா நீங்க வந்து பாருங்கடா அப்படின்னு மகாராஷ்டிரா மக்கள் ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கிறாங்க. நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சி உத்தவ் தாக்கரேயுடைய சிவசேனா கட்சி, அதனுடைய கூட்டணி, நீங்க யாருடானா பிஜேபி சங்கிங்க. அப்படி இருக்கும்போது கடுப்புல இருக்கிற மக்கள், காண்டில் இருக்கிற மக்கள் பயங்கரமா அந்த காவி கும்பலை கழட்டி கழட்டி அடிக்கணும்னு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ தாம் பங்குக்கு சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் நின்று அடிச்சிட்டு இருக்கு. தேர்தலை வழக்கம் போல ஏதாவது உள்ளடி வேலை செஞ்சு பொழைக்கிறதுக்கு பார்ப்பானுங்க. அங்கே இருக்கிறவன் எப்படியோ உட்காந்து அடித்தா ஓடி போயிடுவானுங்க நம்ம ஊர் மாதிரி, பார்ப்போம். ஆனால் என்ன தெரியுங்களா, காவிகளை எல்லா வழியிலும் கதற விடுறாங்க மக்கள். எங்கே தேர்தல் நடந்தாலும் அங்கே காவிகளை கதற விடுறது மட்டும் இல்லாமல் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மன உளைச்சல் ஆளாக்கி அனுப்பி விடுறாங்க மக்கள். அவங்க தான் குறுக்கு வழியில் வேலை வருவாங்கல்ல. ஆனால் மக்கள் செய்க சம்பவம் செம்மையாக நடந்துட்டு இருக்குங்க. நான்லாம் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா.